வரத என்னும் ஊரினிலே ரோமாபுரி என்னும் இடத்தினிலே கோவில் கொண்ட தாய் மரியே சலேத்துமாமரியே சரணம் சரணம் அம்மா சரணம் சன்னதியை நாடியே வந்தோம் அம்மா சலேத்து அன்னையே சரணம் அம்மா நின் சன்னதியை நாடியே வந்தோம் அம்மா நித்தம் என் நெஞ்சத்தின் நினைவெங்கிலும் நின் அன்பின் நிழலாடுதே அன்னையே சலேத்து அன்னையே சரணம் அம்மா நின் சன்னதியை நாடியே வந்தோம் அம்மா சலேத்து அன்னையே சரணம் அம்மா நின் சன்னதியை நாடியே வந்தோம் அம்மா தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென் நம்மாண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆன்மாவோடும் இயேசுவில் பிரியமான புனித சலேத்து மாதாவின் அன்பு பக்தர்களே, ஆண்டவரின் அருளின் காலம் இதவ காலம். ஆண்டவருடைய இரக்கத்தையும் அவர் நமக்கு அருளும் மன்னிப்பையும் ஆழமாக உணர்ந்து அன்பினால் வாழ நமக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிற பொன்னான காலம். இக்காலத்திலே நமது அன்னை சலேத்து மாதா வழியாக மாதா தொலைக்காட்சியினுடைய அற்புதமான வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். அன்னை மரியா தன் நிலையில் இறைவனின் அன்பையும் அவருடைய இரக்கத்தையும் எல்லா நிலைகளிலும் உணர்ந்தார். உண்மையான பரிசுத்தமான அன்பு நிறை வாழ்விலே ஒரு குறையும் இல்லாதபடி நிறைவான பாதையிலே வழியிலே தன்னை முழுவதும் அர்ப்பணித்து கொண்டவர். ஆகவே கடவுள் வாக்களித்தபடி அவர் நடந்ததால் இறைவன் தனக்கு சொந்தமான மகளாக அவர் எல்லா மக்களுக்கும் மத்தியிலே புகழிலும் பெயரிலும் எல்லா விதமான போற்றுதலுக்குரிய காரியத்திலும் தந்தை அவன் கடவுள் அவரை உயர்த்துகிறார். நீங்களும் நாமும் அதே போல இறைவனின் வாக்குத்தத்தங்களை நம்முடைய உள்ளத்திலே நிறுத்தி அதை நாம் செயல்படுத்துகிற வகையில் நமது வாழ்வு அமையுமானால் நாமும் அந்த இறைவனுக்கு சொந்த மக்களாக முடியும் என்கிற அன்புறவிலே நம்முடைய உள்ளத்தால் நம்முடைய எண்ணத்தால் நம்முடைய உடலால் நம்முடைய வழிநடத்துதலால் புரிந்த குற்றங்குறைகளை எல்லாம் எண்ணி பார்த்து ஆண்டவரிடத்திலே மனவருந்தி மன்னிப்பு கேட்போம். சகோதர சகோதரிகளே,
தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் புனித மரியாவையும் வானதூத புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள அன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. என்றும் உள்ள தந்தையே, எங்கள் இதயங்களை உம்மா திருப்பியருளும், அதனால் நாங்கள் என்றும் தேவையான ஒன்றை மட்டுமே நாடி பிறரன்பு செயல்களை ஆற்றி உம்முடைய வழிபாட்டுக்கு எங்களை அர்ப்பணித்தவர்களாய் வாழ அருள் புரிவீராக. உம்முடைய தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை முதல் வாசகம். உன் கடவுளாகிய ஆண்டவரின் தூய மக்களினமாய் நீ இருப்பாய். இணை சட்ட நூலில் இருந்து வாசகம். மோசே மக்களை நோக்கி கூறியது, இந்த முறைமைகளையும் நியமங்களையும் நீ நிறைவேற்றுமாறு உன் கடவுளாகிய ஆண்டவர் இன்று உனக்கு கட்டளையிட்டுள்ளார். உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் அவற்றை நிறைவேற்றுவதில் கருத்தாயிரு. ஆண்டவரை உன் கடவுளாய் ஏற்பதாகவும் உனக்கு கடவுளாக இருப்பார் என்றும் அவருடைய வழிகளில் நடப்பதாகவும் அவருடைய நியமங்களையும் கட்டளைகளையும் முறைமைகளையும் கடைபிடிப்பதாகவும் அவர் குரலுக்கு செவி கொடுப்பதாகவும் இன்று நீ அவருக்கு வாக்களித்துள்ளாய். நீ அவருடைய கட்டளைகளை கடைபிடிப்பதில் கருத்தாயிருந்தால் அவர் கூறியபடியே நீ அவருக்கு சொந்தமான மக்களினமாய் இருப்பாய் என்றும் அவர் உருவாக்கிய எல்லா மக்களினங்களிலும் புகழிலும் பெயரிலும் மாட்சியிலும் உன்னையே உயர்த்துவார் என்றும் அதனால் உன் கடவுளாகிய ஆண்டவரின் தூய மக்களினமாய் நீ இருப்பாய் என்றும் ஆண்டவர் இன்று உனக்கு வாக்களித்துள்ளார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. கூரை பாடல் பல்லவி. ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். மாசற்ற வழியில் நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். அவர் தந்த ஒழுங்குமுறைகளை கடைபிடிப்போர் பேறு பெற்றோர். முழு மனதோடு அவரை தேடுவோர் பேறு பெற்றோர். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் உம் நியமங்களை தந்தீர், அவற்றை நாங்கள் முழுமையாய் கடைபிடிக்க வேண்டும் என்றீர். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். உம்முடைய விதிமுறைகளை நான் கடைபிடிக்க என் நடத்தை உறுதியாய் உள்ளதாய் இருந்ததால் எவ்வளவோ நலம். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர்.
உம் நீரின் நெறிகளை நான் கற்றுக்கொண்டு நெறிய உள்ளத்தோடு உம்மை புகழ்வேன். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேர் பெற்றோர். உம் விதிமுறைகளை நான் கடைபிடிப்பேன், என்னை ஒருபோதும் கைவிட்டு விடாதையாம். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேர் பெற்றோர். மந்தையை காப்பது போல ஆண்டவனம்மை காக்கின்றார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவனம்மை காக்கின்றார். இதுவே தகுந்த காலம், இன்றே மீட்போனார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவன் உம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, உனக்கு அடுத்து இருப்பவரிடம் அன்பு கூறுவாயாக, பகைவரிடம் வெறுப்பு கொள்வாயாக என கூறியிருப்பதை கேட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள், உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். இப்படி செய்வதால் நீங்கள் உங்கள் விண்ணக தந்தையின் மக்களாவீர்கள். ஏனெனில் அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தம் கதிரவனை உதித்தெழ செய்கிறார். நேர்மை உள்ளோர் மேலும் நேர்மையற்றோர் மேலும் மழை பெய்ய செய்கிறார். உங்களிடத்தில் அன்பு செலுத்துவோரிடமே நீங்கள் அன்பு செலுத்துவீர்களானால் உங்களுக்கு என்ன கைமாறு கிடைக்கும்? வரி தண்டுவோரும் இவ்வாறு செய்வதில்லையா? நீங்கள் உங்கள் சகோதரர் சகோதரிகளுக்கு மட்டும் வாழ்த்து கூறுவீர்களானால் நீங்கள் மற்றவர்களுக்கும் மேலாக செய்து விடுவதென்ன? பிற இனத்தவரும் இவ்வாறு செய்வதில்லையா? ஆதலால் உங்கள் விண்ணக தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவர்களாய் இருங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றே. அமைதி பேருகின்றே. ஆண் கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றே. அமைதி பேருகின்றே. நிலையற்ற வாழ்வின் நிம்மதியே, நீங்காத பேரின்ப மே, நீங்காத பேரின்பமே, எங்களை விட்டு நீங்காத பேரின்பமே. ஆண் கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து
ஆறுதல் அடைகின்றே, அமைதி பெறுகின்றே, நாங்கள் அமைதி பெறுகின்றோம். எங்களின் தந்தையே, எங்களுக்கு எல்லாமுமாய் இருப்பவரே, உம்முடைய சொந்த மக்களாகும் பேற்றினை கொடுத்தவரே, உன் முழு இதயத்தோடும் உன் முழு உள்ளத்தோடும் என் கட்டளையை கடைபிடித்தால் என் சொந்த மக்களாக முடியும் என்கிற உரிமையை கொடுத்தவரே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்நாளிலே எங்களுக்குள் நீவர்தாமே உம்முடைய வல்லமையினால் உடனிருந்து எங்களுக்கு ஆசீர்வாதங்களை தாரும். இறையேசுவில் பிரியமான புனித சலேத்து மாதாவின் அன்பு பக்தர்களே, இன்றைய வாசகத்திலே மோசே இறை மக்களை பார்த்து அற்புதமான தன்னுடைய எண்ணத்தை வெளிப்படுத்துகிறார். உன் கடவுளாகிய ஆண்டவரை முழு இதயத்தோடும் உள்ளத்தோடும் அவர்தாமே உங்களுக்கு விதித்திருக்கிற விருப்பமுள்ள இந்த கட்டளையை கடைபிடிக்கும்படி நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். அந்த விருப்பமான கட்டளையை கடைபிடிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அற்புதமான வாழ்வு, அதிலே நிறைவான மகிழ்ச்சி சந்தோஷம் எல்லாம் நமக்காக காத்திருக்கிறது என்பதனுடைய ஆவலோடு அதை நாம் கடைபிடிக்க அழைப்பு கொடுக்கிறார். கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்பதற்காகவும், நாம் அந்த கடவுள் நிலைத்திருக்கிறோம் என்கிற உண்மைக்காகவும், நாம் செல்லக்கூடிய பாதையிலும் வழிகளிலும் அவர் நம்மோடு நம்முடைய ஒவ்வொரு வாழ்வு நிகழ்வுகளிலும் பிரசன்னமாய் இருந்து நம்மை வழிநடத்தி வருகிறார் என்கிற பேர் உண்மையை நினைந்து அவருடைய நியமங்களை அவருடைய முறைகளை அவருக்கு விருப்பமான அந்த கட்டளைகளை நாம் ஏற்று கடைபிடிப்பதன் வழியாக அவருக்கு சொந்தமான மக்களாகும் பேற்றினை தந்தையாம் இறைவன் நமக்கு கொடுக்கின்றார் என்கிற சத்திய வாக்கை இன்றைய வாசகர் நமக்கு எடுத்து சொல்லுகிறார். அருமையான அன்புள்ளங்களே, உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும், இந்த உலகில் வாழக்கூடிய நம் அனைவரும் நம்மை படைத்த நமது இறைவனுக்கே நம்மை முழுமையாய் அர்ப்பணிக்க வேண்டும். மனிதர்களாகி நம் ஒவ்வொருவரும் படைக்கப்பட்டதன் நோக்கம் அந்த முழுமையான உண்மையான நன்மைதனமுள்ள நம் ஆண்டவருக்கே நம்மை கையளிக்க வேண்டும். அவருக்கு ஏற்புடையதை நாம் நாட வேண்டும். அதுவே இந்த உலக வாழ்விலே நாம் பெற்று வந்த அழைப்புக்கு உண்டான திருவுளம் என்பதை நம் ஆண்டவர் இயேசு தன்னுடைய அற்புதமான வாழ்வியல் என்கிற தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் ஒவ்வொரு நிகழ்விலும் நமக்கு எடுத்து சொல்கிறார். என் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுவதே எனக்கு உண்டான திருவுளம், அதுவே எனக்கு உணவு என்று சொல்லி தான் இவ்வுலகிற்கு வந்த முக்கியத்துவத்தை அழகூற எடுத்து சொல்லி நம்மையும் அதன்படி வாழ அழைப்பு கொடுக்கின்றார். அருமையான அன்பு உள்ளங்களே, இறைவனுடைய விருப்பத்தின்படி நாம் வாழ ஆயத்தமாக இருந்தால் அவர் நமக்கு எல்லா மக்கள் மத்தியிலே புகழிலும் பெயரிலும் இன்னுமாக மாட்சியிலும் நம்மை உயர்த்துகின்றார். அதன் அடையாளம்தான் இன்றைய நாளிலே நாம் அமர்ந்து கொண்டிருக்கிற இந்த இடம், அன்னை சலேத்து மாதா. அவர் எந்த அளவிற்கு இறைவனுடைய வாக்கு தத்தத்தை உள்ளத்திலே நிறுத்தி அதை சிந்தித்து அதன்படி தன்னுடைய வாழ்க்கையை விசுவாசத்தின்படி இறை பற்றுதலின்படி இறைவனுக்கே உண்டான சத்தியத்தின்படி அவர் வாழ அழைப்பு பெற்றிருந்தார், அதை வாழ்ந்தும் காட்டினார். ஆகவே அருமையான அன்புள்ளங்களே, இறைவன் தாமே அவரை எல்லோருக்கும் மத்தியிலே புகழிலும் மாட்சியிலும் பெயரிலும் கடவுள் தாமே அவரை உயர்த்துகின்றார். அவருடைய உள்ளத்திலே
அவருடைய எண்ணத்திலே ஏதோ ஒரு பகைமை இல்லை, வெறுப்புணர்வு இல்லை. எல்லோரையும் அவர் தாங்கிக் கொள்ளுகிறார். எல்லா நிலைகளிலும் அவர்தாமே தன்னுடைய அழைப்புக்கு உண்டான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டினார். ஆகவேத்தான் அவர் எளியோருக்கும் இன்னார் இனியவர் என்று பாராத பாரபட்சம் இல்லாதபடி ஒவ்வொருவருக்கும் அன்பு தாயாக நமத்தியிலே பிரசன்னமாயிருக்கிறார். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நம் ஆண்டவர் இயேசு அற்புதமான காரியத்தை நமக்கு எடுத்து சொல்கிறார். உன் பகைவனிடத்திலே அன்பையும், உனக்கு துன்புறுத்தல் கொடுப்பவர்களுக்கு, உன்னை துன்புறுத்துபவர்களுக்கு, உன்னை கஷ்டப்படுத்துகிறவர்களுக்கு இறை வேண்டுதலும் செய்ய கடவுள் தாமே நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். சாதாரணமாக நமக்கு துன்பம் கொடுப்பவர்களை நாம் வெறுப்பாக பார்ப்போம், அல்லது கோபமாக பார்ப்போம், அவன் இருக்கக்கூடாது என்கிற எண்ணம் கொள்வோம். ஆனால் இறைவனுக்குரிய சொந்தமான மக்களாக வேண்டிய பேற்றினை நாம் பெற வேண்டுமென்றால் கடவுள் தம் மகன் இயேசுவின் வழியாக நமக்கு சொல்லுகிற அற்புதமான செய்தி இதுதான். உன்னை துன்புறுத்துவோருக்காக ஜெபி, உன்னுடைய பகைவனை இடத்திலே அன்புகொள், அவனை அரவணைத்துக்கொள் என்று சொல்லி நமக்கு தன்னுடைய அழைப்பை கொடுக்கிறார். அருமையான அன்புள்ளங்களே, இதவ காலத்திலே இறைவனுடைய அன்பை அதிகமாக சிந்திக்க தியானிக்க நம் ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு நிகழ்வு, ஒரு புனித மனிதர், ஒரு புனித வாழ்க்கையை வாழ்ந்த மனிதர், அந்த மனிதரிடத்திலே ஒரு விசுவாசம் கொண்ட ஒரு வாலிபன் இப்படி கேட்கிறான். ஆண்டவர் நம்மை முழுமையாய் அன்பு செய்கிறாரா? அப்படி முழுமையாய் அன்பு செய்கிறார் என்று சொல்லும்போது நாம் அவரை எந்த அளவுக்கு அன்பு செய்ய வேண்டும் என்கிற செய்தியை எனக்கு சொல்லுங்கள், விவரம் கொடுங்கள் என்று கேட்டான். அப்போது அந்த புனித மனிதர் சொன்னார், ஆமாம் தம்பி, இறைவன் நம்மை முழுமையாய் அன்பு செய்கிறார், அதில் ஏதோ ஒரு குறையும் இல்லை. ஆனால் அந்த இறைவனை அன்பு செய்ய ஒரு இதயம் போதாது, நமக்கு மூன்று இதயம் வேண்டும் என்று சொல்லுகிறார். இதை கேட்டவுடனே அவனுக்கு ஒன்றும் புரியவில்லை. ஒரு இதயம் போதாதா, மூன்று இதயம் வேண்டுமா, எனக்கு விளக்கம் கொடுங்கள் என்று சொல்லி அந்த வாலிபன் அந்த புனித மனிதரிடத்திலே கேட்டான். அப்போது அவர் சொல்லுகிறேன் என்று சொல்லிவிட்டு அந்த விளக்கத்தை கொடுத்தார். தம்பி, முதல் இதயம் எ ஹார்ட் ஆஃப் ஃபயர் என்று சொல்லுகிற அளவுக்கு இறைவனிடத்திலே பற்றி எரிய வேண்டும். இறைவனுடைய எண்ணத்தையும் இறைவனுக்கு உண்டான ஏற்புடைய காரியங்களை பற்றியே அவன் முழுமையாய் சிந்திக்க வேண்டும். அந்த காரியத்திலே மட்டுமே அவன் பற்றி எரிய வேண்டும். அது மட்டுமே அவனுக்கு உடையதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி எ ஹார்ட் ஆஃப் ஃபயர், நெருப்பலான அல்லது நெருப்பால் உண்டாக்கிய அந்த இதயம் அந்த வேண்டும் என்று சொன்னாராம். இரண்டாவது இதயம் என்பது என்னவென்றால் எ ஹார்ட் ஆஃப் ஃப்ளஷ் என்று சொன்னாராம். சதையிலான இதயம் வேண்டும். உன் கண்ணுக்கு முன்னால் யாரனும் துன்பப்பட்டால், கண்ணீர் விட்டு அழுதால், அந்த ஆண்டவருடைய இரக்கத்தையும் அன்பையும் எடுத்து சொல்வது மட்டுமல்லாதபடி அவனுக்கு வேண்டிய உதவி செய்யக்கூடிய, இரக்கம் காட்டக்கூடிய உடலாலான இதயம் வேண்டும். ஆகவேத்தான் சதையாலான இதயம் வேண்டும் என்று சொன்னார். மூன்றாவது இதயம் எ ஹார்ட் ஆஃப் பிளட் என்று சொன்னார், அல்லது எ ஹார்ட் ஆஃப் அயன் என்று சொல்லப்படுகிறது. இதனுடைய அர்த்தம் என்னவென்றால் தான் வாழக்கூடிய வாழ்விலே எதிர்வரக்கூடிய காரியங்களை சந்திக்கும் பொழுது சாவே வந்தாலும் சாவதற்கும், அதை தாங்கக்கூடிய சக்தியை பெறுவதற்கும் நமக்கு வலிமையான இதயம் வேண்டும் என்று சொன்னாராம். அருமையான அன்புள்ளங்களே, வார்த்தையால் நாம் சிந்திக்கும் பொழுது பகைவனை அன்பு செய், உன்னை துன்புறுத்துவோருக்காக ஜெபி என்பது கேட்பதற்கு எளிமையாக இருந்தாலும் அதை உள்ளத்திலே நிறுத்தி வாழ்வதற்கு மிகவும் கடினம். அந்த கடினம் என்கிற இதய இடத்திலே நமக்கு எளிமை என்கிற சுவாபத்தை கொடுப்பது கடவுளுடைய உணவு, கடவுளுடைய அற்புதமான அந்த உணர்வு. அந்த உணர்வை நாம் பெற்றுக்கொள்வதன் வழியாக, அத்தகைய வல்லமையை நாம் பெறுவதன் வழியாக அந்த உண்மையை நாம் வாழ்ந்து காட்ட முடியும். ஆகவே அருமையான அன்பு உள்ளங்களே, அத்தகைய பரிசுத்தமான இருதயத்திலே இறைவனை முழுமையாக்கி
இறைவனுடைய எண்ணங்களை அதிலே உடைமையாக்கி இறைவனுக்காகவே நாம் ஆட வேண்டும் என்கிற சிந்தனை அகலமாக்கி கொண்டு நாம் பகைவர்களை அன்பு செய்ய நம்மை துன்புறுத்துவோருக்காக ஆண்டவரிடத்தில் என்னாலும் ஜெபிக்க இந்த நாள் நமக்கு கொடுத்திருக்கிற அற்புதமான சிந்தனை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய அன்னையை நமக்கு கொடுத்திருக்கிற அற்புதமான காரியம் அதுதான். ஒருவரை ஒருவரை ஏற்றுக்கொள்ளுங்கள், ஒருவரை ஒருவரை தாங்கிக் கொள்ளுங்கள், அன்பின் நிறை மக்களாய் வாழுங்கள் என்று சொல்லி அழைப்பு கொடுக்கிறார். அனைவரும் கண்களை மூடி ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து எதை குறித்தும் கவலைப்படாத நாம் ஆண்டவருடைய அற்புதமான காரியங்களை குறித்து நாம் கவலைப்பட்டு கொண்டே இருக்கிற இடத்திலே எத்தகைய கவலையை நாம் படுகிறோம்? ஆண்டவரை தேடுகிற, ஆண்டவரை நாடுகிற, ஆண்டவரை பற்றி கொள்ள வேண்டும் என்கிற ஆவலில் நாம் கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறோமா என்பதை உள்ளத்திலே நிறுத்தி நாம் சிந்திப்போம். கவலை கொள்ளாதீருங்கள், கவலை கொள்ளாதீருங்கள், எல்லாருமா கவலை கொள்ளாதீருங்கள், கவலை கொள்ளாதீருங்கள், உயிர் வாழ எதை உண்போம், உடல்